शिवान्वेङ्कटनाथार्य कविताकिलकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि अस्मिन् गुरुपरम्पराये नमः. இப்போ மூணு ஸ்லோகங்கள் இது வரையும் இருக்கு. இப்போ நாலாவது ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்துல பொதுவாக உபாதான காரணமாக பிரம்மம் ஆக மாட்டாது அப்படின்னு ஆட்சேபம் வர அதுக்கு சமாதானம் சார், அதாவது யோக சாங்கியம் கேள்வி கேட்டவன் சேஸ்வரம் சேஸ்வர சாங்கியம் கேட்கணும், அதுக்கு பதில் சார். ரெண்டாவதுல அவா சொன்ன யுக்தியை வச்சுட்டே அவளுக்கு பதில் கொடுக்கணும். இதுல வந்து அவனாக்கா இந்த இடத்துல யோக சாங்கியன் இல்ல நையாயகன் அதுல வந்துடுறான். அது அவனை சொல்றது. அது மூணாவது ஸ்லோகத்துல உபனிஷத் வாக்கியங்கள்லாம் இருக்கோ இல்லையோ, அந்த வாக்கியங்கள்லாம் எப்படி வந்து பிரம்மத்தையே ஜெகத்காரணமாகவும், அந்த ஜெகத்காரணம்னா உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் எப்படி காமிக்கிறது, அது ஆறு சூத்திரங்கள் இருக்கு. அந்த ஆறு சூத்திரங்களுடைய அர்த்தத்தையும் சங்கலனம் பண்ணி அழகா ஒரு ஸ்லோகத்துல சுத்தர்த்த புரஸ்தரம் எப்படி எப்படி எல்லாம் உபாதான காரணத்துவத்தையும் நிமித்த காரணத்துவத்தையும் எம்பெருமான் கிட்ட அன்வயிக்க வேணும் அப்படின்னுட்டு ரொம்ப அழகா மூணாவது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சேன். இப்ப நாலாவது ஸ்லோகத்துல ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்றார். பொதுவா லக்ஷணம்னு ஒன்னு சொல்லணும், எந்த ஒரு வஸ்துவா இருந்தாலும் லட்சணம் சொல்றோம். அந்த லட்சணம் வந்து எதுக்கு சொல்றோமோ அதுக்குதான் பொருந்தி இருக்கும். அது உதாரணம் சொன்ன பாருங்க, சாஸ்னாதிபதி கௌஹு அப்படின்னு சொல்றோம். சாஸ்னாதிபதி கௌஹு அப்படின்னாக்கா பசுமாட்டுக்கு அந்த கழுத்துக்கிட்ட ஒண்ணு தொங்கும், அதுக்கு சாஸ்னான் பேரு. சாஸ்னாதிபத்தம் கோத்தம்னு லட்சணம் சொல்லணும். அது வேற மிருகத்துக்கு இல்லை. நேற்று ஜெகன் சுவாமி அமைச்சிருந்தார் ஒரு இது ஒரு வாட்ஸ்அப்ல, சில வேற சில மிருகங்கள்ல கூட இந்த சாஸ்னா இருக்குன்னு சொல்றான்ட்டு. ஆனா இது விசேஷமாக பசுமாட்டுக்கே இருக்கிறதான சித்தாந்தத்துல சாஸ்திரகாரா பிரயோகம் பண்ணிட்டு இருக்கா, அதை வச்சுட்டுதான் பண்றோம். ஏன்னா நம்ம இதுல வந்து சில வைஞ்ஞானிகள் ரீதியா சிலதெல்லாம் பார்க்க முடியறது இல்லை. ஒரு உதாரணம், அந்த அபய பிரதான சாரத்துல சுவாமி தேசிகன் வந்து ஒரு குரங்கு, ஒரு வேடுவன் வேட்டைக்காரன், ஒரு புலி. இந்த வேடுவன் வந்து குரங்கை வந்து சரணாகிதி அடைகிறான், புலி வந்து கீழே இருக்கு. புலி கேட்கறது, நம்மளாம் மிருகஜனம் எல்லாம் கிடையாது, எங்கிட்ட சரணாகிதி அடைஞ்சிட்டான், அவனை காப்பாற்ற வேண்டிய என் பொறுப்பு. இதுல என்ன சுவாரஸ்யம்னாக்கா அங்க அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், புலிக்கு மரம் ஏற தெரியாது அப்படிங்கிறத வச்சுட்டு சுவாமி தேசிகன் வந்து அதே பிரதான சாதத்துல கதைகள் சாதிச்சிருக்கார், புராணங்கள் இருக்கிறதா சொல்லிருக்காரு. ஆனா இந்த தேதிக்கு இந்த அனிமல் பிளானட் எல்லாம் பார்த்தோம்னாக்கா சிறுத்தையோ புலியோ எல்லாம் மரத்து மேல ஏறுறது எல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த காலகட்டத்துல அதை வச்சுன்னு சொல்லிருக்கலாம். அத மாதிரி சாஸ்னாதிபதி கௌஹு அப்படின்னு கோலட்சணம் சொல்றோம். வந்து இன்னும் சில மிருகங்களுக்கு கூட அந்த சாஸ்னான்றத கருத்து கிட்ட தொங்குறது இருக்கும், அது இருக்கேன்னு ஜெகன் சுவாமி போட்டிருந்தார். அது அது இந்த மாதிரிதான் சமாதானம் சொல்லிட்டு போன போல இருக்கு. அது போகட்டும். இப்ப இந்த சாஸ்னாதிமத்துவம் கோத்தம் சொன்னாக்கா வேற ஒரு வஸ்துவுக்கு அந்த சாஸ்னாதிமத்துவன்றது லட்சணம் பொருந்தாது. இப்படிதான் பொதுவா லட்சணம் சொல்லணும், லட்சணம் சொல்லணும். என்னாடி சொல்ல போற சசிதான் அஸ்தி சசியாது அப்படின்னு கேட்க போற ஜெகத்காரணத்துவம் பிரம்ம லட்சணம் பிரம்மத்துவம் அப்படின்னு சொல்ல போறோம். ஏற்கனவே ரெண்டாவது அதிகரணத்தை சொல்லிட்டோம் ஜென்மாந்த அதிகரணத்துல. கடைசி அதிகரணம் ஜெகத் வியாபார வளர்ச்சி அதிகரணம். இந்த முக்தனுடைய ஐஸ்வர்யம் இருக்கே அங்க போய் அனுபவிக்க போறானே, ஜெகத் சிருஷ்டியாதிகள்லாம் உண்டா அப்படின்னு கேட்டுண்டு அது கிடையாது, அவனுக்கு வராது. ஏன்னா போக மாத்திரத்துல தான் உண்டு அப்படின்னு எங்க சமாதானம் சொல்ற. அப்போ தேசிய அதுல வந்து அதிகரண சாராளு ஒண்ணு சொல்ல போற ஒரு வியக்தி, ஜென்மாத்தியதிகரணத்துல பிரம்மத்துக்கு லட்சணம் என்ன அப்படின்னா சர்வகாரணத்துவம், சர்வகாரணத்துவம் பிரம்மத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ஜெகத் அதுல வந்து ஜெகத்காரணத்துவம்லாம் அந்தர்கதமாயிடுது. அப்படி சொல்லச்ச ஜீவனுக்கும் ஜெகத் சிருஷ்டியாதிகள்லாம் உண்டு, ஜெகத்காரணத்துவம் உண்டுன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்றதே அடிபட்டு போயிடும், அதனால அது வரவே வராதே. அதனால லட்சணம்னு சொன்னாக்கா எதுக்கு லட்சணம் சொல்றோமோ அதுல ஒண்டிதான் பொருந்தி இருக்கும்.
இன்னொன்னுத்துக்கு அதை பொருந்தக்கூடாது. இது லட்சண லட்சணத்தை பத்தி சொல்றவாருடைய நியாயம். இது லோகத்துல நம்ம அப்படிதான் நடந்துட்டு இருக்கோம், லோகத்திலையும் சரி சாஸ்திரத்திலையும் சரி. இப்போ உபாதான காரணம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ஒரு லட்சணம் சொல்லணும், நிமித்த காரணம்னு ஒண்ணு சொன்னாக்க அதுக்கு ஒரு லட்சணம் சொல்லணும். இந்த ரெண்டு லட்சணங்களும் ஒண்ணுக்கொன்னு இதுவாக தான் இருக்கு, ஒண்ணு கூட சேராது, சாங்கரியம் வரவே கூடாது. எது உபாதான காரணம்னு சொல்றோமோ அது நிமித்த காரணமாக ஆக முடியாது, எது நிமித்த காரணம் சொல்றோமோ அது உபாதான காரணமாக ஆக முடியாது. இது எங்க பாக்குறோம், லோகத்துல குலாலன் நிமித்த காரணம், மருத்து மண்ணு வந்து உபாதான காரணம் அப்படின்னு சொல்றோம். இப்படி ரெண்டுத்துக்கும் உபாதான காரணம் நிமித்த காரணம் நம்ம சொல்லிடுறோம். சொல்லிட்டோம்னாக்க இப்ப மண்ணு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாக கோஷமனும் இருக்கான்னு சொல்லிட்டோம்னாக்க இப்போ அந்த மண்ணுக்கு உபாதான நிமித்த காரணத்தை வரையே வராது. ஏன்னாக்க அது குலாலன் கிட்ட மாத்திரம்தான் இருக்க நிமித்த காரணத்தான், அது மாதிரி குலாலன் கிட்ட உபாதான காரணத்தும் வராது. ஏன்னா அது மண்ணு கிட்டதான் இருக்கு. அதனால இப்படி லட்சணம் சொல்றதுன்றது ரெண்டுத்துக்கும் ஒண்ணுக்கொண்ணு விருத்தமா தான் இருக்கும், சேரவே சேராது. இது சாஸ்திர ஸ்திதி. இத வந்து நையாயிகன் சொல்றான் அந்த விஷயத்த. அத உத்தமன் சுவாமி என்ன சொல்ற, இவன் வந்து உபாதான காரணம்னா என்னது அப்படின்னுட்டு அதுக்கு லட்சணம் எல்லாம் சொல்ற. அவ வந்து எப்படி ஒத்துக்கிறா நையாயிகாள், நையாயிகாள் ஒத்துக்கிறத சொல்லி அந்த நையாயிகாள் சொல்லக்கூடிய பாரிபாஷிகம் பதம், அதாவது கோட் வேர்ட் சொல்ற பதங்க அது, அதை வச்சிருந்து அங்க சுவாமி விளையாடுற அழகா. இது தேசியன் சாய்க்கிறது தான் இதெல்லாம். அதை வந்து உத்தமர் சுவாமி சாராத்தரத்திர பிரபம் வியாக்கியானம் அதை அழகா காமிச்சு கொடுக்குறார், ரொம்ப விளக்கம் அளிக்கிறார். அதாவது உபாதானன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா உபாதீயத்தையே சுவனிஷ்டதையா சீகிரியதே காரியம் ஏன திரவியேன, உபாதீயத்தை அப்படின்னாக்கா சீகரிக்கப்படுறதுன்னு அர்த்தம். என்னது சீகரிக்கப்படுறது, காரியமானது தன்னிடத்தில் இருப்பதாக உபாதீயத்தை சீகரிக்கப்படுகிறது. எந்த திரவியத்தினால சீகரிக்கப்படுகிறதோ, அதாவது கடம்னு ஒரு காரியம், அந்த காரியமானது மண்ணுன்ற ஒரு திரவியத்தினால தங்கிட்டே இருக்கிறதாக சீகரிக்கப்படுறது, இதுதான் உபாதான காரணம் அப்படின்னு அவன் சொல்லிடுறான் இது நையாயிகன். அதாவது மண்ணு உபாதான காரணம், ஏன் அப்படின்னா அதுதான் கடமா மாறுறது, அதனால தன்னிடத்தில் கடம் இருப்பதாக இந்த மண்ணுங்கிற திரவியத்தினால சீகரிக்கப்படுறதுனால கடம்ங்கிறது அது உபாதான காரணம்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி அவயவ திரவியங்கள் சொல்றோம், உலோகத்துல பாக்குறதெல்லாம் சாவயவம் தான், எதையெல்லாம் பாக்குறமோ அதெல்லாம் அவயவத்தோட கூறினது. இப்ப ஒரு நான் என்ன, நீங்க என்ன யாராலையும் பார்க்க முடியாது, உங்களை யாராலையும் பார்க்க முடியாது, பகவானை யாராலையும் பார்க்க முடியாது. பாக்குறதெல்லாம் யார பாக்குறோம், பெருமாள் பெருமாளை சேவிக்கணும், நான் தேவப்பெருமாளை பாக்குறேனே, தேவப்பெருமாளை பார்க்கல, அவருடைய திவ்யங்களை கிரகத்தை நம்ம சேவிச்சுட்டு வந்திருக்கோம். அத்திவரதரை சேவிச்சேன், அத்திவரதரை சேவிச்சேன்னாக்கா அத்திவரதருடைய திருவேணியை சேவிச்சுட்டு வந்திருக்கோம். அதுக்குள்ள இருக்கிற அந்தராத்மாவை சேவிக்கிறதுக்கு யோகத்தினாலதான் அனுபவிக்க முடியும். அதனால இப்ப பிரபால செய்கிறது, அதனாலதான் தேசியன் வந்து சாஹிம் சுவாமியை தவவேதி விதக்கடவுளாம் அப்படிங்கிறார். என்ன பாரு, உன்னுடைய திருவேணியை சேவிச்சுட்டு இருக்கோம், இந்த திருவேணிதான் சேவிச்சுட்டு இருக்கோம், ஆனா மனசுக்குள்ள என்ன தெரியுமா தோன்றது, இது நீயா அல்லது உன்னுடையதா அப்படின்னு கேள்வி வருது. நீயா அல்லது உன்னுடையதா, நீயே இந்த திருவேணியா அல்லது உன்னுடைய திருவேணியா அப்படின்னுட்டு இது வந்து இப்போ வந்து ரொம்ப சோகமான நியூஸ் ஒண்ணு காமிச்சா என் பொண்ணு, ஆண்டவன் ஸ்ரீமஷ்டம் ஆண்டவனுடைய பூர்வாசிரம திருக்குமாரர் பெரியகுமாரர் ஸ்ரீமன் நாராயணன் பேர், அவர் பரம உபதிஷ்டரான், நியூஸ் வந்திருக்கு. இப்போ அது மனசங்கடமா இருக்கு. நேற்றுதான் ஸ்ரீமஷ்டம் ஆண்டவனுடைய ஆராதனம், அந்த ஆராதனை நேற்று முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு பரம உபதிஷ்டர் போகுது நாராயண நாராயணன்.
அதை சொல்றா சொல்லணும், அது போட்டோம். இப்போ அவர் அதை மாதிரி சொன்னார். ஆகவே இந்த நம்ம எதை எதை லோகத்துல பார்க்கிறோமோ அவைகள் எல்லாமே சாவயவமா தான் இருக்கு, சாவயவம் தான். அவயவங்களோடு இந்த உடம்ப பாக்குறோம், இடத்தை பாக்குறோம், மண்ணை பாக்குறோம், துணிய பாக்குறோம், எல்லாம். இப்ப இந்த சாவயவ கிரந்தங்கள்லாம் இருக்கும், அதுல அவயவ திரவியம் தான் உண்டாகிறது. அதாவது பல அவயவங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு அவயவி அப்படிங்கிற ஒரு திரவியம் உண்டாகிறது. அந்த திரவியத்துல குணமும் வரும், கிரியையும் வரும். குணம் அப்படின்னாக்கா இப்போ ஒரு பானையை பார்த்தோம்னாக்க இது கருப்பு பானை, இது சிகப்பு பானை அப்படின்னு சொல்றோம், அந்த மாதிரி வரும். இது அந்த மாதிரி கிரியை அப்படின்னாக்கா அந்த கடத்திலிருந்து ஜலத்தை ஆகரணம் பண்றவர்கள் வரும். வஸ்திரம்னாக்கா அதுல ஒரு காரியம் பண்றது, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறோம். இதுகெல்லாம் இதுதான் உபாதான காரணம். ஒரு மண்ணு உபாதான காரணம் கடத்துக்கு, ஏன்னா அந்த கடத்தை எங்கிட்ட தங்கிட்ட இருக்கிறதா இது சீகரிக்கிறதுனால அதுல இந்த திரவியமும் சேர்றது. அந்த குணம் கிரியை எல்லாம் இந்த திரவியத்தோடு சேர்ந்துள்ளது. அது மட்டும் இல்லாம இந்த தங்கிட்ட இருக்கக்கூடிய திரவியம் என்ன, குணம் என்ன, கிரியை என்ன, இவங்க எல்லாத்துக்குமே இந்த திரவியமே உபாதானமாகிடுறது. பாத்துக்கோங்க, உடம்பு இந்த மண்ணு, இந்த மண்ணிலிருந்து உண்டாகிற கடத்துக்கு அந்த மண்ணு தான் உபாதானம். அந்த கடத்துல இருக்கக்கூடிய குணம் இருக்கு பாருங்க, கருப்பு சிவப்புன்னுட்டு, அதுக்கும் மண்ணு தான் உபாதான காரணம். அதுல வர்ற கிரியை என்ன, அதுவும் உபாதான காரணம். இப்போ மூணு விஷயம் இருக்கு. கடம்னு ஒரு திரவியம், அந்த கடத்தை சேர்ந்த குணம்னு ஒரு ஒண்ணும், அதை சேர்ந்த கிரியைன்னு ஒண்ணும். இந்த மூணுமே மண்ணு தான், மண்ணுக்குதான் உண்டாகிறது, மண்ணு தான் அதுக்கு உபாதான காரணமா மூணு இருக்கு. இந்த மூணு எப்படி இருக்கு, அந்த உபாதான காரணம் மண்ணுன்னு சொன்னோம் இல்லையோ, அதுல சமவாய சம்பந்தம், பிரிக்க முடியாத சம்பந்தம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கலர் இருக்கு ஒரு வஸ்துவில, ஒரு புத்தகத்துல நீல கலர் இருக்கு, அந்த நீல கலர் தனியா இருக்க முடியாது, ஏன்னா அது சேர்ந்து இருக்கும். கிரியா இருக்கு, அந்த கிரியையும் தனியா பிரிச்சு இருக்க முடியாது. இதெல்லாம் ஐத சம்பந்தம், ஐத சித்த வஸ்துக்கள், பிரிக்க முடியாத வஸ்துக்கள். அந்த பிரிக்க முடியாத வஸ்துக்கள்ல இவைகள்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கு. அதனால இது வந்து சமவாய காரணம் சொல்றாங்க. சமவாயம்னா இதான், பிரிக்க முடியாம இருக்கக்கூடியது சமவாயம்னு ஒரு வஸ்து. அதனால அந்த சம்பந்தம் இருக்கு இந்த மண்ணுக்கும் திடத்துக்கும், மண்ணுக்கும் திடமெஷ்ட குணத்துக்கும், மண்ணுக்கும் திடமெஷ்ட கிரியைக்கும் இந்த சமவாய சம்பந்தம் ஒண்ணு இருக்கு. இந்த சமவாய சம்பந்தத்தை வச்சுட்டுதான் இவ வந்து உபாதான காரணம்னு அது சொல்றா. அவ இதுதான் சமவாய காரணம்ன்ற பதம். அதாவது அவ சமவாய காரணம் அவ சொல்றா, நாம உபாதான காரணம் சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு வஸ்துக்களும் உண்டாகச்ச அந்த உபாதான காரணம், உபாதான காரணமும் அந்த அந்த உபாதான காரணம் தான் உண்டாகிற ஒரு திரவியம், கடம் படம் இவைகள்லாம், அவைகளும் அவைகளுடைய குணம் அவருடைய கிரியை எல்லாம் ஒன்னா சேர்ந்து சமவாய சம்பந்தத்தினால இதுல இருக்கு. ஆகவே இதான் உபாதான காரணம்னு அவ சொல்றான். அந்த மாதிரி அசமவாய காரணம்னு ஒண்ணு அவ சொல்றான். அசமவாய காரணம்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து சமவாய காரணம் விட்டுடுங்க. அசமவாய காரணம்னாக்கா அவயவங்கள்லிருந்து அவயவி உண்டாகிறதுன்னு அவன் சொன்னான். மெய்யாயிகள் அவயவங்கள் எப்படி உண்டாகும் சேரும் அப்படின்னா, ரெண்டு அவயவம் ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு அவயவின்றது ஒண்ணு உண்டாகிறது. ரெண்டு நூல், ரெண்டு நூல் ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு பட்டம் உண்டாகும். ஒரு 10-20 நூல் சேர்ந்ததுன்னாக்கா சின்ன துணி, நிறைய நூல் சேர்ந்ததுன்னா பெரிய வஸ்திரம். அதான் பல அவயவங்களுடைய சம்யோகம் இருக்கு இல்லையோ, அந்த சம்யோகம் சேர்க்கை, அதுதான் அசமவாய காரணம் சொல்றோம். சமவாய காரணம், அசமவாய காரணம், இது ரெண்டு வாக்கம் இருக்கா. முதல்ல சமவாய காரணம்ன்றது உபாதான காரணத்துக்கும் அதிலிருந்து உண்டான ஒரு திரவியம், அதனுடைய குணம், அதனுடைய கிரியைகள், இவைகளுக்குள்ள சம்பந்தம் இருக்கிறது இல்லையோ, இதை வச்சுன்னு சமவாய காரணம்னு அவர் சொல்றாங்க. அதுதான் உபாதான காரணம்னு பேரு. அது மாதிரி அசமவாய காரணம்னாக்க இந்த அவயவங்கள் இருக்கே, பரஸ்பர அவயவங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்தாதான் ஒரு அவயவின்றது உண்டாகும். இது அசமவாய காரணம்னு அவர் சொல்றார். ஏன்னாக்கா இந்த அவயவங்களை தனியா பிரிக்க முடியும், சமவாயன்றதை பிரிக்கவே முடியாது. அசமவாயம்னாக்க பிரிக்க முடியும்,
ரெண்டு நூலை தனியா பிரிக்கலாம். மண்ணை அவயவங்கள்லாம், மண்ணுடைய அவயவங்கள்லாம் பிரிச்சு எடுக்க முடியும். அதனால இது வந்து அசமவாய் காரணம்னு சொல்ற. இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு இந்த ரெண்டு காரணம் இருக்கு இல்லையா, இதை காட்டிலும் வேறுபட்ட ஒரு காரணம் இருக்கு, பின்னம். இந்த ரெண்டுத்துக்கும் சமவாய காரணம் என்ன, அசமவாய காரணம் என்ன, இந்த ரெண்டுத்துக்கும் வேறுபட்டது நிமித்த காரணம் பேரு. இந்த நிமித்த காரணத்துல எது எது சேரும் அப்படின்னாக்கா, ஒரு தண்டம், சக்கரம் வேணும், தண்டம் வேணும், அது மாதிரி குலாலன் வேணும், அது மாதிரி அதிர்ஷ்டம் இருக்கணும், காலம் இருக்கணும், ஈஸ்வரன் இருக்கணும், இந்த அத்தனையுமே இதுல சேர்ந்துடும். கட நிமித்த காரணங்கள் இருக்கே, கடத்துக்கு நிமித்த காரணம்னு சொன்னாக்கா அதுக்கு தண்டம் வேணும். கொம்பு இல்லாம சுத்த முடியாது, வெறும் கையாலே சுத்தம் இருக்க முடியாது, நல்ல பலமா இருக்கும் அந்த சக்கரம். அதனால ஒரு கொம்பு வச்சுன்னு சுத்தணும். அதுக்கப்புறம் அந்த சக்கரம் இருக்கணும், சக்கரம் தான் தண்டம், தண்டத்துக்கு உபயோகமே, சக்கரம் வேணும், தண்டம் வேணும். அதுக்கப்புறம் ஒரு கொசம் தான் அதை பண்ணணும். அது அதே மாதிரி அந்த அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கு, அதிர்ஷ்டம் இல்லாம எந்த காரியமும் நடக்காது. அந்த அதிர்ஷ்டம்ன்றதுக்கு நம்ம புண்ணியம்னு சொல்லுவோம், அம்சக்கால் அபூர்வன்வா இவா அதிர்ஷ்டங்கிறா. அந்த அதிர்ஷ்டம் தான் வேலை செய்யணும், அதிர்ஷ்டம் வேலை செஞ்சாதான் இவைகள்லாம் இதுவாகும். அதனால இந்த மாதிரி சுத்தறதுலாம் இருக்கோ, சுத்தறதுக்கு உபயோகப்படுற சக்கரம் என்ன, தண்டம் என்ன, அதை பண்ற குலாலன் என்ன, அதிர்ஷ்டம் என்ன, காலம் வந்து தனிஞ்சு இருக்கணும், மழை பெய்யுற சமயத்தில் அவன் பண்ணினான்னு என்ன ஆகும், அதனால காலமும் உனக்கு தேவையா இருக்கு. இவைகள்லாம் ஒன்னா சேர்ந்ததுன்னாக்கா அப்போ நிமித்த காரணம் அவைகள்லாம் பேரு. நம்ம சித்தாந்தத்துல செய்யறானே கர்த்தா, அவனை ஒண்ணு நிமித்த காரணம் நாம சொல்றோம். ஆனால் இந்த இவைகள்லாம் நிமித்த காரணம் சொல்லல, சொன்னா தப்பே இல்லை, அது சககாரி காரணம்னு சொல்லி கொடுக்கும் நாம. இப்போ நிமித்த காரணம்னு இதுக்கு பேரு. இந்த நிமித்த காரணம் வந்து எல்லாரும் உத்தொண்டிருக்கோம். இப்போ மூணு விஷயம் ஆயிடுச்சு, மூணு விஷயம், சமவாய காரணம் ஒண்ணு, அசமவாய காரணம் ஒண்ணு, நிமித்த காரணம் மூணாவது. இந்த மூணும் சேர்ந்துதான் ஒரு காரியம் உண்டாகிறதுக்கு இதுவா இருக்கு அப்படின்னு நையாயிகள் சொல்ற. சரி, அப்படியே இருந்துட்டு போட்டோம். அப்ப இங்க என்ன சுவாரஸ்யம்னாக்கா, அவளுக்கு வந்து அவன் பத்தி ஒத்துண்டாகணும். அவ இப்போ அந்த நிமித்த காரணம் ஒண்ணு சொன்னாலும் இல்லையா, அவன் அது என்னென்ன சொன்னா, தண்டத்தை சொன்னான், சக்கர தண்டனா கொம்பு, சக்கரம் வாரி குலாலன் அதெல்லாம் சொன்னான். இப்போ அந்த தண்டம்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா, அந்த தண்டத்துல வந்து அதுல ஒரு திரவியம் குமரியோ, அதுல ஜாதி இருக்கும், அதுல குணம் இருக்கும், அதுல கிரியை இருக்கு, அதே ஒரு திரவியம் தானே. தண்டோன்றது ஒரு திரவியம், சக்கரன்றது ஒரு திரவியம், அவைகள்ல அவைகள்ல கூட குணம் இருக்கு, கிரியை இருக்கு. இந்த குணம் கிரியைகள்லாம் சமவாய சம்பந்தத்தினால அந்த தண்டாதிகள்ல சேர்ந்துதானே இருக்கு. அத அவன் ஒத்துண்டிருக்கான். இப்ப அவன் ஒத்துண்டான்னாக்க அவனே என்ன சொன்னான், சமவாய சம்பந்தத்தினால ஒரு மிருத்து எடுத்துண்டாக்க, அந்த மிருத்துல கடம் என்ன, கடத்தினுடைய குணம் என்ன, அதனுடைய கிரியை என்ன, இவைகள்லாம் சமவாய சம்பந்தத்தினால சேர்ந்திருக்குது, அதனால அவைகளுக்கும் இது உபாதான காரணம் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். மிருத்துலயே இவைகள்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த மிருத்து இவைகளுக்கு உபாதான காரணம் அப்படின்னு சொல்லிட்டான் அவன். அப்படி சொன்னாக்கா இந்த தண்டம் என்ன, அது மாதிரி சக்கரம் என்ன, இந்த தண்டம் சக்கரம் இவைகள்ல கூட இவைகள் நிமித்த காரணம் தான் அவன் சொன்னான். அப்படி நிமித்த காரணமா இருந்தா கூட அந்த தண்டத்துல, அந்த சக்கரத்துல, அந்த குலாலன்ல அவனுடைய கிரியை, அவனுடைய குணம் எல்லாம் சமவாய சம்பந்தத்தினால சேர்ந்தான் இருக்கு. சேர்ந்து இருக்கிறதுனால பிரிக்க முடியாம இருக்கு, பிரிக்க முடியாம இருக்கிறதுனால அவைகளை குறிச்சு இந்த தண்டம் நிமித்தமா நீ சொன்ன, நிமித்த காரணமா நீ சொன்ன தண்டமோ சக்கரமோ குலாலனோ அதிர்ஷ்டமோ காலமோ எதுவானாலும் இருக்கட்டும், அவைகளை நிமித்த காரணமா நீ ஒத்துண்ட, ஆனால் அவைகள்ல சமவாய சம்பந்தத்தோட இந்த குணம் கிரியைகள் எல்லாம் இருக்கே, அவைகளை குறித்து இவைகள் உபாதான காரணமா தான் ஆகணும். உபாதான காரணமா ஆகிறதுனால இப்ப என்னாச்சு, ஒரே நிமித்த காரணம் உபாதான காரணமா உன் சித்தாந்தத்துல மாறிடுச்சு, அது நீ ஒத்துண்டுதான் ஆகணும். ஏன்னா நீ தான் சொல்றிருக்க, நாங்க சொல்லல, நீயே அந்த வார்த்தையை சொல்றிருக்க. இப்படி உபாதான காரணமா நீ ஒத்துண்டதுனால
நிமித்த காரணம் உபாதான காரணம் சுரூபம் சொன்னது நீ அப்படி சொன்ன, அது நீ சொல்ற நிமித்த காரணத்திலையும் அன்வயச் சொல்றது. அப்படி அன்வயச் சொல்றதுனாக்க இது வந்து உன் சித்தாந்தத்துக்கே ஹானி வந்துருச்சு. இப்போ இது என் சித்தாந்தத்துக்கு அனுகூலம் பண்ணிட்டேன். நான் என்ன சொன்னேன், ஒரே ஒரு வஸ்துவே நிமித்த காரணமாகவும் ஆகலாம், உபாதான காரணமாகவும் ஆகலாம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம் இல்லையோ, அது எங்களுக்கு சேர்ந்துருச்சு. இப்போ எங்களுக்கே சேர்ந்து போயிடுச்சு. இப்போ அதனால எல்லாமே ஒரே மாதிரியே நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாலே கூட நாங்க சொல்றதே சித்திச்சிடும், நாங்க சொல்றதே சித்திச்சிடும். அதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியாது. அதனால இப்ப வந்து நீ என்ன சொன்ன, உபாதான காரணம் சொல்லிட்டாக்கா அது நிமித்த காரணமாக ஆக மாட்டாது, நிமித்த காரணம்னு சொல்லிட்டேன்னாக்கா உபாதான காரணமாக ஆக மாட்டாது அப்படின்னு நீ சொல்லணும். நீ சொல்லிட்ட அதை நாங்க ஒத்துண்டோம்னாக்கா உன் சித்தாந்தத்திலே விரோதம் வந்துருச்சுக்கோ. எது நிமித்த காரணமோ அது உபாதான காரணமா மாறிடுறது. அந்த மாதிரி நீ லட்சணம் சொன்னியானாக்க அந்த லட்சணமானது அடிபட்டு போயிடும். அதனால ரெண்டு பேருமே ஒத்துக்கிற மாதிரி லோகதிஷ்ட பிரகாரேனவா வேததிஷ்ட பிரகாரேனவா, லோகதிஷ்ட பிரகாரமோ அல்லது வேததிஷ்ட பிரகாரமோ அந்த மாதிரி ஒரு லட்சணம் சொல்லு. அந்த மாதிரி நீ லட்சணம் சொன்னியானாக்க லோகதிஷ்ட பிரகாரமாகவும் சித்திக்கும், வேதத்துல சொல்லப்பட்டதும் சித்திச்சிடும். அதனால அதை நீ ஏத்துக்கோ. அப்ப எப்படி ஏத்துக்கணும்னு சொல்ற நீ அப்படின்னாக்கா, இவருமான என்ன சொன்னார் வந்து அவஸ்தாசிரயத்துவம் உபாதானத்துவம், அந்த மாதிரி சங்கல்பாசிரயத்துவம் நிமித்தத்துவம், அவஸ்தாசிரயத்துவம் ஒரு மிருத்து அது கடமா மாறுறது, அந்த கடம் கபாலமா மாறுறது, அந்த கபாலம் திருப்பி மிருத்தா சூர்ணமா மாறுறது, அந்த சூர்ணம் திருப்பி மிருத்தா மாறுறது, அப்படியே ஒரு சுழற்சி சக்கரம் சைக்கிள் மாதிரி அப்படியே சுத்திட்டே இருக்குது. அதனால அது இப்படிதான் சொல்ல முடியாது. அதனால உபாதான காரணமோ நிமித்த காரணமோ நீ இத மாதிரி சொல்லு. அவஸ்தாசிரயத்துவம் உபாதானத்துவம் சொன்னியானாக்க இப்போ அது வந்து லோகத்துல நீயும் சொல்லிட்ட, மண் என்ன சொல்றது ஜடம்ன்றது எங்கிட்ட இருக்கு, அதனால அதுக்கு நான் உபாதானம் அப்படின்னு மண்ணனுடைய இது உபாதான உபாதியத்தையே சீகிரதே நீ சொன்ன அந்த அவஸ்தை தான் நாங்க சொன்னோம். அதனால அவஸ்தாசிரயத்துவம் சொல்லிட்டேன்னாக்கா அது நிமித்த காரணத்துக்கு வராது லோகத்துல. ஏன்னா குலாலன் வந்து அவஸ்தையில அடையலையே, ஒரு நிலையை அடையல, தசையை அடையல, கடத்துவ தசையை அவன் அடையலை, கடமா அவன் மாறல. அதனால நீ சொன்னையோ இல்லையோ அவஸ்தாசிரயத்துவம் சொல்லிட்டேன்னாக்கா அது இதான், இது இதுக்குதான் பேரு அவச்சேதகம் சொல்றாரு. அவச்சேதகம்னாக்க வியாவர்த்தி தர்மம்னு அர்த்தம். வியாவர்த்தி தர்மம் என்ன அர்த்தம், நம்ம லட்சணம் சொன்னோம் இல்லையோ இன்னொன்னுத்துல அன்வயிக்காம தங்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு தர்மத்தை சொல்றதுதான் அவச்சேதகம் சொல்றது. அந்த தர்மத்தை போய் நாங்க சொல்றோம், நீ அத மாதிரி போட்டியானாக்க உனக்கு எல்லாம் சரியா போயிடும், உனக்கும் சரியா போயிடும், எனக்கும் சரியா போயிடும். அதனால அவஸ்தாசிரயத்துவம் உபாதானத்துவம், சங்கல்பாசிரியத்துவம் நிமித்தத்துவம். இப்ப சங்கல்பம்னா என்ன அர்த்தம், நான் இதை பண்ணுகிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணணும், அது மிருத்துக்கு வரவே வராதே, உனக்கே தெரியும், நீ ஒத்துக்கிற நானும் ஒத்துக்கிறேன். என்னைக்குமே எது சொன்னாலும் உபயாபியத்தை ரெண்டு பேரும் ஒத்து ஒத்துருக்கக்கூடிய பிரமாணத்தை வச்சு சொல்லணும், ரெண்டு பேரும் ஒத்துக்கணும், ரெண்டு பேரும் ஒத்துன்ற விஷயம் சொன்னாதான் சரியா இருக்கும். ரெண்டு பேரும் ஒத்துக்காம நம்ம இஷ்டப்படி ஏதாவது லட்சணம் சொன்னோம்னாக்க அது விரோதமா போயிடுது. இப்ப ரெண்டு பேரும் ஒத்துன்னு இருக்கோம், மண்ணுக்கு ஞானம் கிடையாது, அதே குலாலனுக்கு ஞானம் இருக்கு, அதனால குலாலன் கிட்ட சங்கல்பாசிரயத்தம் இருக்கு, அதே மண்ணு கிட்ட அவஸ்தாசிரயத்தம் இருக்கு, அதனால இது நிமித்த காரணம் அது உபாதான காரணம். நிமித்த காரணமா குலாலன் இருக்கான் சங்கல்பாசிரயத்தம்ன்றது, இந்த மாதிரி அவச்சேதக தர்மம் போடணும். இப்ப என்ன எடுத்து அவச்சேதகம் அவச்சேதகமான ஒரு தர்மத்தை போடுன்னு சொன்னோம், அப்படி போட்டதுனால லோகத்துல இப்படி பின்னமான நிமித்த உபாதானங்கள், குலாலன் நிமித்த காரணமாகவும் மிருத்து உபாதான காரணமாகவும் இருக்கு, அது நீ சொல்றதும் அன்வயிச்சிருக்கு. வேதத்துல பிரம்மம் நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்குது, ஏன்
அவங்க சர்வஜ்ஞனா போயிட்டதுனால சங்கல்பாசிரியத்தும் இருக்கு, சர்வசக்தனா போயிட்டதுனால அவஸ்தாசிரியத்தும் இருக்கு. ரெண்டும் இருக்கிறதுனால இப்ப அவஸ்தாசிரியத்தும் சங்கல்பாசிரியத்தும் ரெண்டும் அமைஞ்சிருக்குதுன்றதுனால அவிநிமித்தோபாதானம் இங்க சொல்ற வேதத்துல. அதனால நீ சொல்றதும் சித்திக்கும், நாங்க சொல்றதும் சித்திக்கும். இது நாங்களே சொல்லல, வேதம் சொன்னதுதான் நாங்க சொல்றோம். வேதம் ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு. அந்த முதல் ஸ்லோகத்துல சொன்ன பாருங்க, காரிய கேகி மூணாவது ஸ்லோகத்துல அதுல சொல்லிச்சு என்ன சொன்னோம், ஏக விஜயான சர்வ விஜயான பிரஜை. அதுக்கு காரணம் காரியமும் ஒன்னா இருக்கணும், அதுக்கு அந்த மிருதிருஷ்டாந்தம் சரியா சமன்வைக்கணும். இந்த மூணு சேர்ந்ததுன்னாக்க விசிஷ்ட ஐக்கியன்றது வந்துடும். விசிஷ்ட ஐக்கியம் வந்தாதான் இந்த மூணு துக்கம் அர்த்தம் சொல்ல முடியும். இது வேதம் சொல்றது, நாங்களே எதுவும் கல்பிச்சுள்ள, நாங்க கல்பிச்சாதான் தோடம் சொல்லணும், நாங்க எதுவுமே கல்பிக்கல. அதனால இந்த மாதிரியாக ஒரு லட்சணம் சொல்லணும். இந்த லட்சணம் சொன்னாக்கா எல்லாம் நம்ம சித்தாந்தத்திலும் உங்க சித்தாந்தம் சரியா போகும், உங்க சித்தாந்தம் சரியா போடுன்ற என்னுடைய அபிப்பிராயம், சுவாமியுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்க சொல்ற பின்ன நிமித்த உபாதானம் அது லோகதிருஷ்ட பிரகாரம் என இருந்துட்டு போட்டோம், நாங்க சொல்ற அபின்ன நிமித்த உபாதானன்றது வேத திருஷ்டமா இருக்கு, லட்சணம் மாத்திரம் ரெண்டுக்கும் ஒன்னா சரியா போயிடுறது. அதை வச்சு இதான் சொல்லணும். அப்படி சொல்றதுனால இதுதான் சித்தாந்தம். இந்த மாதிரி வச்சிருந்தாக்க இந்த லட்சணம்ன்றது நீங்க இஷ்டத்துக்கு நீங்க சொல்றீங்க பாருங்க, மாத்தி மாத்தி திருப்பி திருப்பி எதையோ மாத்தி மாத்தி நீங்க சொல்றீங்களே, உங்க இஷ்டப்பிரகாரம், இஷ்டப்பிரகாரம் மார்க்கம் தவறது. ஏன்னா மார்க்கம் அது ரொம்ப தவறான மார்க்கம். அது எப்படிப்பட்ட மார்க்கம் மார்க்கம் அப்படின்னாக்கா அது அர்பகப்பிராயம் அப்படிங்கிற அர்பகப்பிராயம்னா என்ன அர்த்தம், அதாவது ஒரு சின்ன பையன் பாலகன், ஒரு சின்ன பையன் ஏதாவது ஒரு மார்க்கம் சொல்றது வழி சொல்றது எத்தனையோ பேசுறது அதுக்கெல்லாம் அர்த்தம் உண்டா? குழந்தைகளுடைய பிடிவாதத்தை யாராலையுமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவேன். இந்த குழந்தைகளுடைய பிடிவாதத்தை யாராலையுமே ஜெயிக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம், அது என்னென்னவோ பேசும், அதுக்கு சுரூப ஸ்திதி தெரியாது, இதை இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும்னு தெரியாது, அது எதமானாலும் பேசும், எப்படி வேணாலும் அது சொல்லும். அது வந்து எனக்கு பானை ஒன்று வேணும், யானை ஒன்று வேணும், பானையில யானையை வச்சு கொடு அப்படின்னு சொன்னாக்க அது குழந்தைக்கு அதான் தெரியும், அந்த பிடிவாதம் கடவாதங்கள் இதெல்லாம் அந்த மாதிரி நீ சொல்ற உன்னுடைய மார்க்கமே மோசமா இருக்கு. நாங்க சொல்ற மாதிரி சொன்னியானாக்க எல்லாம் சரியா போயிடும். அதனால இது வந்து பார்க்க சிந்தா பார்க்கணுனாக்க இது சிறுபிள்ளத்தனம் சிறுவன் அர்த்தம். அந்த சின்ன பையனுடைய சிந்தை எப்படி இருக்குமோ, ஒரு பாலகனுடைய சிந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீ பண்றது ஐக்கு அது துல்லியமா இருக்குது. எப்பாக்கணும்னா பரிபாக்கம், அந்த விசாரம் அவன் பண்ற விசாரம் எப்படி இருக்கோ அதை மாதிரி நீ விசாரம் பண்ற, அந்த மாதிரி நீ விசாரம் பண்ணினாக்க அதை யாருமே எடுக்க மாட்டான். அதனால லோக சித்த பிரகாரமாகவும் வேத சித்த பிரகாரமாகவும் எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரியும் லட்சணங்கள் சொல்லணும். அப்படி லட்சணம் சொன்னாக்க எல்லார சித்தாந்தமும் சரியா போயிடும். நாங்க இதை ஒத்துக்கிறோம். நீ பின்ன நிமித்த உபாதானம் சொன்னே நினைச்சுக்கோ, கட மிருத்திர திருஷ்டாந்தத்துல ஒத்துக்கிறோம் பின்ன நிமித்த உபாதானன்றது. இன்னொரு பட்சம் போனாக்க அங்க கூட பரமாத்மா பிரியம் எடுத்து போயிடுவோம் நாங்க, ஏன்னா வேதம் சொல்லி எடுத்து. அதே வேதத்த பிரகாரம் என்ன பார்த்தோம்னாக்க அபின நிமித்த உபாதானம் நாங்க உங்களுக்கும் சுவாமி சாகிறது உங்களுக்கும் நாங்க அனுகூலம் பண்றோம், எங்களுக்கும் அனுகூலம் பண்ணிக்கிறோம். காரணம் வேதத்தை வச்சுண்டு தர்மிகராக பிரமாணம் இது, வேதத்தினால மாத்திரமே தெரிஞ்சுக்க முடியக்கூடிய தர்மி, அதில் நாம தெரிஞ்சுருப்போம். ஆதரனால எந்த இதுல பார்த்தாலும் நாங்க சொல்றது சரியா அமைஞ்சுடுறது, அதுதான் ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு விபரீதமா நீங்க ஏத்துக்க சொல்லக்கூடாது, ஏத்துக்க கூடாது. அப்படி அப்படிதான் பேசுறேன் அப்படின்னாக்க அது விதண்டாவாதமோ அடவாதமோ தான் இருக்குமே தவிர்த்து அது வாதமா இருக்காது, வாதகதாவா இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி யுக்தி யுக்தமா ஜெயம் விஜயம்லாம் முக்கியம் இல்லை, விவேக ஞானத்துக்கோசரம் பண்றதுதான் வாதம். அந்த விவேக ஞானம் வராம எதையோ பேசுன்னு சொல்றதுன்றது நியாயம் இல்லை, அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னுட்டோ இந்த ஸ்லோகத்துல சுவாமி அனுகிரகிக்கிறேன். பாருங்க, நோபாதானம் நிமித்தம் கிமபி ததி தரத்
காரணம் தத்விதித்மஹ யத்வா சித்தம் நிமித்தம் நபகதி சதுபாதானதாம் இச்சயுக்தம் இஷ்ட ஆகாரபேதா உபயகடனதஃ லோகவேதானுரோதே சித்தே ஸ்வச்சந்த லக்ஷ்ம பிரணயன குகிருதிஹி பாக சிந்தா விபாகஹ. அவா சொல்றது இப்போ உபாதானம் கிளப்பி உபாதானம்னு ஒண்ணு இருந்ததுன்னாக்கா லட்சணம் சொன்னான்னாக்கா ஏதோ ஒரு வஸ்து இருக்கு உபாதான காரணமா, அது நிமித்தமாக இருக்காது இருக்க மாட்டாது. உபாதானம்னு ஒரு வஸ்து இருந்ததுன்னா அது நிமித்த காரணமா இருக்க மாட்டாது. நிமித்தம் அதனால தது உபாதான காரணம் சதித்தருத்து காரணம் வித்மஹா நிமித்த சதித்தருத்து அந்த உபாதான காரணத்தை காட்டிலும் இதரத்து எது நிமித்த காரணம் அந்த நிமித்த காரணத்தை காட்டிலும் பின்னம் பின்னமா இருக்கு அதை காட்டிலும் வேறுபட்டுதான் இருக்கு. இத காரணம் தது வித்மஹா அதை நாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதான் உபாதானம் எதுவோ அது நிமித்தமாக இருக்காது. அதனால நிமித்த காரண பின்னம் எதுவோ நிமித்த காரணத்தை காட்டிலும் வேறுபட்டு எந்த காரணம் இருக்கோ அது உபாதான காரணம். எது சித்தம் நிமித்தம் அது உபாதானம் உபாதானதான். எது நிமித்தமாக நிமித்த காரணமாக சித்தித்ததோ அது உபாதானதாம் நபகதி. அப்ப உபாதான காரணமாக அது இருக்காது. நிமித்த காரணம் எது லோகத்துல சொல்றமோ அதுக்கு இப்ப உபாதான காரணத்தை உங்களால சொல்ல முடியாது. எது இது உபாதானமோ அது நிமித்தமா இருக்காது. அதனால நிமித்த காரண பின்னம் எதுவோ அது உபாதான காரணம்னு சித்திச்சுக்கிறேன். எது நிமித்தமோ அது உபாதானமா இருக்காது. அதனால உபாதான காரண பின்னம் எதுவோ அது நிமித்த காரணம் அப்படின்னுட்டு அவன் சொல்றான். அதுக்கு கண்டனம் பண்ற இது அயுக்தம். இந்த மாதிரி நீ லட்சணம் சொன்னாக்கா சொன்னையாக்கா அது அந்த லட்சணமானது விருத்தமானது அது சரியில்லை அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படி சொன்னாக்கா விரோதம் வரும். இது அயுக்தம். ஏன் அப்படின்னாக்கா உங்க ரெண்டு பேர் இஷ்டாத்து ரெண்டு பேருக்கும் இஷ்டமான ஒரு ஆகாரம் சொல்லணும் லட்சணம்னாக்கா நீயும் ஒத்துக்கணும் நானும் ஒத்துக்கணும் ரெண்டு பேரும் ஒத்துண்டாதான் அது சரியா இருக்கும். அதனால அஸ்மாக்கம் யுஷ்மாக்கம் ரெண்டு பேரும் ஒத்துக்கிற ஆகாரம் வேணும். இஷ்டாத்து ஆகார பேதா ஆகார பேதம்னா என்ன அர்த்தம் லட்சணத்துல ஆகாரம் வடிவம் லட்சணம் வடிவம் என்ன இதுல இருக்கிறது வேற அதுல இருக்கிறது வேற அவஸ்தாசிரியத்துவம் சங்கல்பாசிரியத்துவம் சொன்ன மஞ்சோ அந்த மாதிரி அந்த ஆகாரம் வேற உபாதான காரணம் லட்சணம் சொன்னாக்கா அதனுடைய ஆகாரம் வேறு. நிமித்த காரணத்துக்கு ஆகாரம் சொன்னாக்கா அந்த காரணம் வேறு. அதனால ஆகார பேதம் இருக்கு. அது உபயகணனதாக ரெண்டுத்துக்கும் சொல்லணும். ஒரே வஸ்துவுக்கு உபாதானத்துவம் நிமித்தத்துவம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்துடும். வேத சித்தாந்தத்துல வேதத்துல சொல்லச்ச அப்போ சரியா போகும். அது அதையும் சொல்ற ஏன்னா லோக வேதானுரோதே சித்தே லோகத்துல வந்து உபாதானம் என்ன நிமித்தம் என்ன இவைகளுக்கு எல்லாம் வேத தரிசனம் தான். வேதம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது அது வந்து வேற அது வேற வேறுபட்டுதான் இருக்கு. இதான் பின்ன நிமித்த உபாதானம் தான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதனால அதே வேதத்துல எப்படி ரெண்டும் ஒண்ணுதான் பிரம்மத்துல பிரம்மமே உபாதான காரணமாக இருக்கும் பிரம்மமே நிமித்த காரணமாக இருக்கும். லோகத்திலேயோ புலால் நிமித்த காரணம் மண்ணு உபாதான காரணம்ன்ட்டு வேற வேறையா இருக்கு. அதுவும் நாங்கள் சொல்ற லட்சணத்துல சமஞ்சசமா ஆயிடும் அழகா அண்மைச்சு. வேதத்துல சொன்ன உபாதானத்தும் நிமித்தத்தும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது இருக்கே அதுவும் சரியா போயிடும் ரெண்டுமே ஒன்னாயிடும். அதனால ஒரே லட்சணம் அந்த நாங்க சொல்ற லட்சணம் உபாதான காரணத்துக்கு என்ன லட்சணம் நிமித்த காரணத்துக்கு என்ன லட்சணம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது லோகதிருஷ்ட பிரகாரமாகவும் வேததிருஷ்ட பிரகாரமாகவும்
ஒரே மாதிரி சங்கடனமாகும், கடிக்கும், கடிக்கும் அன்மைக்கும் நடக்கும். அது நாங்க சொல்றதுனால வச்சுதான், நீங்க சொல்றத வச்சிருந்தா விரோதம் வந்துடும், அது கூடாது. நீங்க சொல்றத வச்சிருந்தாக்க விரோதம் தான் வரும், அது ஒத்துக்க முடியாது. அதனால உபயகடனதாக லோகவேதானுரோதே சித்தே, அது சித்திச்சிருக்கு. அனுரோதே அப்படின்னா ஆனுகூல்யம் அர்த்தம், லோகத்துக்கு அனுகூலமாகவும் வேதத்துக்கு அனுகூலமாகவும் இது சித்திச்சிடும். உபாதான காரணம், நிமித்த காரணம், லட்சணம் சொல்லச்ச ரெண்டுத்துக்கும் அது சித்திச்சிடும். அதனால இங்க வந்து இந்த லட்சணம்ன்றது நாங்க இஷ்டத்துக்கு சொல்லி உள்ள, இஷ்டத்துக்கு நாங்க வந்து கல்பிக்கல, நாங்க சொல்றது உபநிஷத்துல சொல்லப்பட்ட அவஸ்தைகள், உதாரணங்கள், அந்த சுருதிகள் எல்லாத்தையும் வச்சுட்டுதான் நாங்க சொல்றோம். அதை வச்சுன்னு சொல்றதுனால எல்லாம் சமன்வயமாயிடும். அப்படி சித்திக்கிற சமயத்துல நீ என்ன பண்ற, ஸ்வச்சந்த லக்ஷ்ம பிரணயன குசுரதி. ஸ்வச்சந்தம்னு என்ன அர்த்தம், இஷ்டத்துக்குன்னு அர்த்தம். இஷ்டத்துக்கு இருக்கிறது நம்ம சம்பிரதாயத்தை சொல்றோம் பாருங்களோ, சச்சந்தன் சுவாமி தான் சொல்லுவா, அது சச்சந்தன் சொல்ல மாட்டா. சச்சந்தன்னாக்க சுவேச்சம், சுவேச்சையா, சுவேச்சையான்னு அர்த்தம். ஏ உங்களுக்கு இஷ்டப்பிரகாரம் நீங்க பண்ண சொல்றது அப்படின்னு அர்த்தம். சுவேச்சையா நீங்க லக்ஷணம் சொன்னாக்கா, லக்ஷ்ம அப்படின்னா லக்ஷ்மண லக்ஷணம்னு அர்த்தம். அது உபாதான பின்ன காரணத்துவம் நிமித்தத்துவம், நிமித்த பின்ன காரணத்துவம் உபாதானத்துவம் அப்படின்னா நீங்க சொன்னீங்க, சொன்னையாக்கா சொன்னாக்கா அந்த சமயத்துல ஏத்து பிரணயனம் அந்த மாதிரி லக்ஷணம் நீங்க வந்து பண்றீங்கோ, அப்படி பண்ணினோம்னாக்கா அது குமார்கம், கு ஸ்ருதி. ஸ்ருதி அப்படின்னாக்கா மார்க்கம்னு அர்த்தம், கு ஸ்ருதினா கெட்ட மார்க்கம், குமார்கம்னு அர்த்தம், சரியான மார்க்கம் இல்லை. மார்க்கம்னா என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம பிரமாணம் சொல்லச்ச, பிரமாணமோ லக்ஷணமோ எது சொன்னாலும் எல்லாரும் அங்கீகரிக்க முடியாது சொல்லணும், எல்லாரும் அங்கீகரிக்க முடியாது சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு சொன்னோம்னா என்ன ஆகும், அப்படியானாக்க இந்த பக்கம் எடுத்தா அந்த பக்கம் அடிக்கும், அந்த பக்கம் எடுத்தா இந்த பக்கம் அடிக்கும், அந்த மாதிரி வரக்கூடாது. ஏன்னா உங்களுடைய காமிச்சிட்டோம், நீ சமவாய காரணம், அசமவாய காரணம், நிமித்த காரணம்னு சொன்னேன், அது எப்படி எப்படி அன்வைக்கணும்னு சொன்னேன், அதை வச்சுட்டே உங்களை அடிச்சுட்டோம். அங்க இப்போ உங்களை அடிச்சுட்டோம்னாக்க அப்போ உங்க பாட்டு தானே கஷ்டமா இருக்கு. அதே நாங்க சொன்ன லட்சணத்தை நீங்க வச்சிருந்தீங்கன்னாக்க எல்லாருக்கும் சரியா போயிடும். இந்த மாதிரி குசுரதி குமார்கத்தை வச்சிருந்து பிரவர்த்திக்கவே கூடாது. அப்படி நீங்க பிரவர்த்திச்சீங்கன்னாக்க அது எப்படி இருக்கும்னாக்க அற்புதப்பிராயம். ஒரு 45 வருஷம் முன்னாடியோ ஸ்ரீரங்கத்துல ஒரு மாதோ பீடாதிபதி இருந்திருந்தார். அப்போ ஒரு பெரிய பண்டிதர் அவர் வந்து உட்கார்ந்துட்டார். என்ன பண்ணாருனாக்கா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாலும், அதாவது அந்த மாத்தோ பீடாதி வந்துட்டார், அவருடைய பண்டித மதுராதன் சுவாமி விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல இவர் கேள்வி கேட்டுட்டே இருந்தான், எதை சொன்னாலும் சரி, சபையில் என்ன சொல்ற சாட்சி விஷயம் இது, எதை சொன்னாலும் கிமர்த்தம், இது எதுக்கு, இது எதுக்கு, இது எதுக்குன்னு கேட்டுட்டே இருந்தேனான். மதுராதன் சுவாமி எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லிட்டே இருந்தேனாம். உபநாடி எடுத்து ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேன்றார். ஒரு நே கேட்டுட்டே இருந்தேனான். சுவாமி கேட்டேனா கிமர்த்தம் எது கிமர்த்தம் அப்படின்னு கேட்டேனா, கிமர்த்தம் கிமர்த்தம் கேட்டுருக்கேரே, அது எதுக்கு திருப்பி திருப்பி கேட்டுருக்கே, நான் சொன்னது ஏதாவது அனுபவித்து சொல்லு, எல்லாரும் சிரிச்சுட்டு வரலாம், எதுக்கு சொல்லுறோம், என்னைக்குமே சிறுபள்ளத்தனமா யாரும் பேசக்கூடாது. அதே மாதிரியாகவே ஒரு பெரிய பண்டிதர் ஏராளமா ஒரு கேள்வி கேட்டேனா அந்த மாத்த பீடாதியனுடைய சதஸ்ல, உடனே மாத்த பீடாதி பெரிய தார்க்கிகர், அவர் சொன்னேனா பால பிரச்சனா அப்படின்னு சின்ன பசங்க கேட்கற கேள்வி கேட்கறீங்களே அப்படின்னுட்டு, யாரா இருந்தாலும் தன்னுடைய ஸ்தானத்தை புரிஞ்சு நம்ம ஜாக்கிரதையா பேசணும் சபையில. ஒரு வியவஸ்திதனா இருக்கிறவன், வியவஸ்திதனா ஒரு பரீட்சாதிகாரியா உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த பரீட்சாதிகாரி தவறா ஏதாவது கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கஷ்டப்பது. ஏன்னாக்கா அவர் பேர் கெட்டு போயிடும், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதனால தார்க்கிகன்னா எப்பேர் விட்டவன், தர்க்க சாஸ்திரத்துல கரகண்டவன், அவளுக்கு ரொம்ப அனுமான பிரயோகம் அழகா வரும், நல்லா இச்சுவாதம் நல்லா பண்ணக்கூடியவா அப்படின்னு தானே பேரு.
அப்படிப்பட்ட நீ இந்த மாதிரி ஏதாவதுமா நீ சொல்றிய நீ லட்சணம் எல்லாம் அது பாகத்தின் தாவி பார்க்க சின்ன பசங்க இருக்குதே சின்ன பசங்க எல்லாம் வாதம் பண்றாளே சிந்தை அந்த விபாக்கம் அது பரிபாக்கம் அந்த மாதிரி ஆயிடுச்சு நீ பண்றது சிறுபிள்ளைகள் பேசுற பேச்சா ஆயிடுச்சு நீங்க பேசுறது அந்த மாதிரி பேசினா யாராவது ஒத்துப்பாள அந்த மாதிரி பேசக்கூடாது அது தவறான வாதம் அது இந்த வாதம் என்னைக்கும் ஏறாது சபையில ஏறவே ஏறாது ஆகவே இந்த மாதிரி வாதம் பண்ணக்கூடாது நாங்க சொல்ற மாதிரி அவஸ்தாஸ்ரீத்வம் சங்கல்பாஸ்ரீத்வம் அந்த மாதிரி லட்சணம் வச்சுக்கோ லட்சணம் வச்சிருந்தேன்னாக்கா லோகத்துக்கும் அன்வைக்கும் வேதத்துக்கும் அன்வைக்கும் ரெண்டுத்துக்கும் விருத்தம் இல்லாம நன்னா போகும் அதனால இதுவே சரி அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார் இப்ப ஸ்லோகத்துல சரிங்க நோபாதானம் நிமித்தம் கிமபி ததிதரத்து காரணம் தத்தி வித்மஹா யத்வா சித்தம் நிமித்தம் நபஜதி ததுபாதானதாமித்யுக்தம் இஷ்ட ஆகாரபேதான் உபயகடனதஹ லோகவேதானுரோதே யுத்தே ஸ்வச்சந்த லக்ஷ்ம பிரணயன குகிருதி பாகசிந்தாவிபாக கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.